வணக்கம். இன்று திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திர நாளில் திருமாலை தரிசிப்பதால் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களை தந்தருள்வார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனிலும் இன்று சனிக்கிழமை வேறு. சனிக்கிழமை பெருமாளை வழிபட மிகுந்த உகந்த நாள் என்பார்கள். எனவே சனிக்கிழமையுடன் கூடிய இன்றைய திருவோண நட்சத்திரம் மிகவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததே. ஆகவே இந்நாளில் அருகிலுள்ள பெருமாளின் திருக்கோயிலுக்கு சென்று அவரை வழிபடுவது மிகவும் விசேஷம். கோயிலுக்கு செல்ல இயலவில்லை என்றால் வீட்டிலேயே இருந்தபடியும் கூட இன்று பெருமாளை வழிபடுவது உத்தமம். இந்நாளில் பெருமாள் பக்தர்கள் திருவோண விரதம் மேற்கொண்டு பெருமாளை சேவிப்பார்கள். இந்நாளில் பகவானுக்கு துளசி மாலை சாற்றி மனதார பிரார்த்தனை செய்ய மங்கள காரியங்கள் தங்கு தடையின்றி இனிதே நடந்தேறும். மேலும் இன்று நாராயண திருநாமம் சொல்லி அவரை தரிசனம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். தொடர்ந்து திருவோண நட்சத்திரத்தின் அதிதெய்வம் திருமால் ஆவார். ஆகவே இன்று திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திருமாலை வழிபடுவதால் வாழ்வில் வளங்கள் பல பெற்று சிறப்புடன் வாழலாம். மேலும் இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பரிகார விருட்சம் வெள்ளெருக்கு என்பதால் இந்நாளில் வெள்ளெருக்கு செடிக்கு நீர் ஊற்றுவதும் அருகில் அமர்ந்து தியானிப்பதும் விருட்ச பரிகாரங்கள் செய்து கொள்வதும் சிறந்த நன்மை அளிக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் இந்த சிறப்பு நாளில் விஷ்ணு பகவானின் காயத்ரி மந்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், திருவோண நட்சத்திர அதிதேவதைகளின் மந்திரங்கள் என வெள்ளருக்கு அருகில் அமர்ந்து தியானிப்பதால் செய்யும் எல்லா செயல்களில் வெற்றியும் துன்பங்கள் அகன்ற இன்பமான வாழ்வும் உடலை வாட்டும் நோய்கள் தீர்ந்து வற்றாத செல்வத்துடனும் மங்காத புகழுடனும் நல்வாழ்வு வாழலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் ஆடி மாதம் 8 நாள், ஆங்கிலம் 24 ஜூலை 2021, சனிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று பௌர்ணமி திதி காலை 8:49 வரை, பின் பிரதமை திதி. இன்று உத்திராடம் நட்சத்திரம் பிற்பகல் 2:03 வரை, பின் திருவோணம் நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:01. இன்று திருவாதுரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு. இன்று திருவோணம் நட்சத்திரம். இன்றைய சனிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகர், சனி பகவான், பைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இன்று வரப்போகிறது. குடும்ப பிரச்சனை மற்றும் வேலையிட பிரச்சனைகளுக்கு தீர்வு என இன்று யாவுமே உங்களுக்கு சாதகமே. வழிபாடுகள் செய்து இன்றைய நாளை துவங்குங்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், தைரியம் மற்றும் மன உறுதி உங்களிடம் காணப்படும். குடும்ப நலனில் அக்கறை கொள்ளவும். கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இன்று நடைபெறும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் உங்களுக்கு வரும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், வாகன வகையில் ஆதாயம் உண்டு, தன வரவு இருக்கும். இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், யாரிடம் பேசினாலும் கவனமுடன் பேசுங்கள். நீங்கள் பேசுவது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அது தவறாகவே தெரியும். கவலைப்படாதீர்கள், இந்த நிலையும் மாறிப்போகும். இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்தே காணப்படும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், உங்களின் அழுத்தமான கருத்துகளுக்காக கடுமையாக விமர்சிக்கப்படலாம். இன்று ஒரு தகவல் உங்களுக்கு இனிய தருணத்தை தரும். வேலை இடத்தில் புதிய பிரச்சனைகள் எழும். குறிப்பாக நீங்கள் சாமர்த்தியமாக விஷயங்களை கையாளாவிட்டால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று கவலை ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமையப் போகிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள்.
ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், இன்றைய பொழுது உங்களுக்கு இனிமையான பொழுதாக இருக்க போகிறது. இன்று வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளே. உங்கள் மனம் மகிழும்படியான ஒரு சில சம்பவங்கள் இன்று நடைபெறுவதனால் இன்றைய நாளில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாக்குவன்மையால் எதையும் சாதிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். பழைய எண்ணங்கள், பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களின் வருமானம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இதனால் உங்களின் பொருளாதார நிலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி வியூவர்ஸ், உண்மைக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை இழக்கக்கூடாது. தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொளியில் கலியுகம் தொடங்கியாச்சு, அதனை குறிக்கும் ஐந்து அறிகுறிகள் என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் ராஜ். கலியுகமா, அது தொடங்கி பல வருஷம் ஆச்சுங்கன்னு சொல்லி நிச்சயமா நம்மில் பலருக்கும் இதே சிந்தனை வருவதுண்டு. ஆனா இன்றைய காணொளியில் கலியுகம் எப்படி